ஈரோடு மாவட்டத்தில் காளைமாடு சிலை அருகில்தான் இந்த மாமரம் உள்ளது. இனத மரம் சுமார் 20 வருடங்களுக்கும் மேலாக உள்ளது. இந்த மரம் கட்டிப்பிடித்து மே 2-3 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய மரம். இப்போது இருக்கும் இயற்கை சூழ்நிலையில் இந்த மாமரம் அழகாக காட்சி தருகிறது என்றால் அது மிகையாகாது. ஈரோடு மாவட்டத்தில் காட்சி தரும் இந்த மாமரம் ஆனது சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக காட்சியளிக்கிறது. நாம் பார்ப்பதற்கும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது. இதற்கு பராமரிப்புகள் என்பது கிடையாது. தானாகவே முளைத்து வளர்ந்த மரம் தண்ணீர் ஊற்றுவதென்றால் அது மழை நீர்தான். இதனாலே இந்த மரம் தானாகவே பெரிதாக வளர்ந்து உள்ளது. இந்த மரம் வருடத்திற்கு ஒருமுறை நல்ல மகசூலை கொடுக்கும். இதனுடைய காய்கனிகள் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பழங்களை பறித்து ஜூஸ் அடித்து குடித்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த காய்களை பறித்து ஊறுகாய் போட்டு செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த மரத்தினுடைய இலைகள் அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு தோரணங்கள் கட்ட உதவுகின்றன. இந்த மரத்தினுடைய இலைகள், காய்கள், கனிகள், மரங்கள் அனைத்தும் பூமிக்கு நிழல்கள் தருவதோடு ஒரு ஈரோடு மாவட்டத்தில் காட்சி தரும் இந்த மாமரம் ஆனது சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக காட்சியளிக்கிறது. நாம் பார்ப்பதற்கும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது. இதற்கு பராமரிப்புகள் என்பது கிடையாது. தானாகவே முளைத்து வளர்ந்த மரம் தண்ணீர் ஊற்றுவதென்றால் அது மழை நீர்தான். இதனாலே இந்த மரம் தானாகவே பெரிதாக வளர்ந்து உள்ளது. இந்த மரம் வருடத்திற்கு ஒருமுறை நல்ல மகசூலை கொடுக்கும். இதனுடைய காய்கனிகள் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பழங்களை பறித்து ஜூஸ் அடித்து குடித்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த காய்களை பறித்து ஊறுகாய் போட்டு செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த மரத்தினுடைய இலைகள் அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு தோரணங்கள் கட்ட உதவுகின்றன. இந்த மரத்தினுடைய இலைகள், காய்கள், கனிகள், மரங்கள் அனைத்தும் பூமிக்கு நிழல்கள் தருவதோடு ஒரு சக்தியாக விளங்குகின்றன. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.